செம மழை ஃப்ரெண்ட்ஸ் ஊரில், அதனால் வீடியோ எடுக்க முடியல. செய்கிறத உண்மைப்பட்டு நாங்கள் செய்கிறத அழகாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்க, நாங்கள் காமிக்கலாம். அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜ், ஃபுல் சைவம் சாப்பாடு போட்டாச்சு. தூக்கி நம்ம வச்சுருவோம். நூக்கில் போட்ட சாம்பார், நூக்கல் காய் போட்ட சாம்பார், கோவக்காய் வறுவல், அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு, அது இல்லாமல் ரசம், ரசம் வேறு இருக்குது. ஃபுல் சைவம் தான், வெள்ளிக்கிழமை, அதனால் ஃபுல் சைவம் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. ஓகே, பசி எடுக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிடும். நூக்கல் சாம்பார் ஊற்றிப்போம். கோவக்காய் பொரியல், சாரி கோவக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல், ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் 5 வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தாலும் பார்ப்போம். இசைவாணி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சதீஷ்குமார் அவங்க வந்து நாமக்கல், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். முகேஷ்குமார் அவர் வந்து சென்னை, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ராஜீவன் சிவானந்தம் அவர் ஜெர்மனியில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, அவருக்கு பிறந்த நாள். திலகா செல்லம் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அஜிரா பானு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். லாவண்யா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக, சப்ஸ்கிரைப் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பயங்கர பசியா இருக்கு. நூக்கல்ல போட்டு சாம்பார் செய்யலாம், நூக்கல் போட்டு குருமா செய்யலாம், நூக்கல் போட்டு பிரியாணி செய்யலாம். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. மெதா இருந்தாலும் வெஜிடேரியன் நம்ம இருக்கா, வெஜிடேரியன் வந்து நம்ம வந்து சந்திக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குது.
செம மழை ஃப்ரெண்ட்ஸ் ஊரில், அதனால் வீடியோ எடுக்க முடியல. செய்கிறத உண்மைப்பட்டு நாங்கள் செய்கிறத அழகாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் காமிக்கலாம். அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுச்சு. இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரசமா சாம்பாரா? ரசமே ஊத்துங்க. ரசம் சாம்பார் வந்து டேஸ்டா இருக்கு, நல்லா ரசம் ஊத்தி சாப்பிட்டு பாப்போம். என்னதான் இருந்தாலும் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. இந்த தேவையான விக்கியம் தான் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா இந்த கருவேப்பில தக்காளி எல்லாம் கூட மீந்து இருக்காது, அவங்க சாப்பிட்ருவாங்க, எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சுத்தமாக சாப்பிடுவாங்க பச்சை மிளகாய் கருவேப்பில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு நாங்கள் சுத்தமாக சாப்பிட்டோம், சாப்பாடு நாங்கள் வேஸ்ட் பண்ணல, சுத்தமாக சாப்பிட்டோம். இந்த கருவேப்பில தான் இருக்குது. செய்கிற வீடியோ வந்து இனிமேல் நாங்கள் காமிக்கிறோம். ஆமாம் கண்டிப்பாக, அடுப்பு உறைஞ்சி போச்சு, இன்னொரு அடுப்பு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், அந்த அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.